திருமண விழாக்களிலும் சரி, சுப முகூர்த்த நிகழ்ச்சிகளிலும் சரி, வாழை மரம் முக்கிய பங்கு வகித்து வருகின்றது. மணமக்களை வாழ்த்தும் போது கூட வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்றுதான் வாழ்த்துவார்கள். அந்த அளவிற்கு மனித வாழ்வில் வாழை ஒரு முக்கியமான இடத்தை தக்க வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. முக்கனிகளில் மூன்றாவது கனியாக திகழும் இந்த வாழைப்பழத்தில் பல வகையான சத்துக்கள் நிறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குமரி மாவட்ட மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்த ஒரு பழ வகைதான் இந்த வாழைப்பழம். குமரி மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து திருமண விருந்துகளிலும் சரி, கோவில் திருவிழாக்களிலும் சரி, இந்த வாழைப்பழமானது ஒரு முக்கிய பங்கினை வகித்து வருகிறது. இந்தியாவில் பயிரிடப்படும் வாழை வகைகளில் அதிகமான வாழை வகைகள் குமரி மாவட்டத்தில் பயிரிடப்படுவது ஒரு முக்கிய அம்சம். அதில் சில வாழைகளின் வகைகளையும் அதன் பயன்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மட்டி வாழைப்பழம். குமரி மாவட்டத்தில் மட்டுமே விளைவிக்கப்படும் இந்த வகை வாழைப்பழம் குழந்தைகளுக்கான ஒரு வரப்பிரசாதம் ஆகும். வாழைப்பழங்களில் அதிக நறுமணம் வீசும் ஒரு வகை வாழை இது ஆகும். பார்ப்பதற்கு சிறிய வகை கனியாக இருந்தாலும் இதன் சுவை தேனினும் இனியது ஆகும். பிறந்து 6 மாதமான குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஒரு வாழைப்பழம் ஆகும். இதில் மாவுத்தன்மை அதிகமாக இருப்பதினால் சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இவை மனித உடலில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் வல்லமை கொண்டது. மட்டி வாழைப்பழம் தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் ஜீரண சக்தி உடலில் அதிகமாகும். செவ்வாழை. உடல் சூட்டை தணிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த செவ்வாழைப்பழம். செவ்வாழை சாப்பிடுவது ஆண்களுக்கு மிகவும் நல்லது. ஆண்மை பெருகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மலட்டுத்தன்மையை போக்கும் சக்தி இந்த செவ்வாழை பழத்திற்கு உண்டு. குழந்தை இல்லாத தம்பதிகள் செவ்வாழையை சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேறு பெறலாம். வாழைப்பழங்களிலேயே அதிக சத்துக்கள் அடங்கியுள்ள ஒரே வாழைப்பழம் செவ்வாழை ஆகும். குறிப்பாக இதில் பீட்டா குரோட்டின் மற்றும் விட்டமின் சி அதிகமாக உள்ளது. பீட்டா குரோட்டின் தமனிகள் தடிமனாவதை தடுக்கும் மற்றும் உடலை இதய நோய் புற்றுநோய்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும். பீட்டா குரோட்டின் உடலுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதற்காக தினமும் அந்த சத்து நிறைந்த உணவுப் பொருளை வராமல் உட்கொள்ள வேண்டிய அவசியம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் பீட்டா குரோட்டின் உடலினுள் செல்லும்போது விட்டமின் ஏயாக மாற்றப்பட்டு கண்களின் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையையும் சருமத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். மேலும் செவ்வாழை நீரழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. தினம் ஒரு செவ்வாழை சாப்பிடுவதால் ஏற்படும் பயன்களை பார்க்கலாம். சிறுநீரக கற்களை தடுக்கும், எடையை குறைக்கும், உடலில் இரத்த அளவை அதிகரிக்கும், இதனால் உடலின் ஆற்றல் அதிகரிக்கும், நெஞ்செரிச்சல் வருவதை தடுக்கும். கற்பூரவள்ளி வாழை ரகங்களிலேயே மிகவும் இனிப்பானது. நீண்ட நாட்களுக்கு வைத்து உண்பது கடினம், கனிந்து முற்றிவிடும். கதளி. கதளி ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகம் உள்ளதால் செல்களின் செயல்பாட்டை சீர் செய்ய உதவுகிறது. மலை வாழைப்பழம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான பழம், இரத்த விருத்தியை அதிகப்படுத்தும். மொந்தம்பழம் உடல் வறட்சியை போக்கும், காமாலை நோயை தடுக்கும். நேந்திரம் பழம் அல்லது ஏத்தன் பழம் பச்சையாகவோ வேக வைத்தோ சிப்ஸ் வடிவிலோ உண்ணப்படுகிறது. குடற்புழுக்கள் நீக்குகிறது. இதில் புரதம் அதிகமாக இருக்கின்றது. இதனை அவித்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் உடல் வலிமை அதிகரிக்கும். பச்சை வாழைப்பழம். வாழைப்பழங்களில் பச்சை வாழைப்பழம் பலவித நன்மைகளை வாரி வழங்குவதாக இருக்கிறது. பச்சை வாழைப்பழம் தினம் ஒன்று சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்பாதையில் உள்ள குடல் புண்கள் ஆறும். குடல்களில் சுரக்கும் அமிலங்கள் குடல் சுவரை அரிப்பதன் காரணமாக குடல் புண் எனப்படும் அல்சர் ஏற்படுகிறது. பச்சை வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த பாதிப்பிலிருந்து விடுபடலாம். குடல்களில் பழுதுபட்ட மெல்லிய ஜவ் தோல்களை விரைவில் வளர செய்து புண்ணை ஆற்றிவிடும் சக்தி
இந்த பச்சை வாழைப்பழத்திற்கு உண்டு. பச்சை வாழைப்பழத்தில் ஸ்டார்ச் அதிக அளவில் உள்ளதால் நீரழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க இதை சாப்பிடலாம். இதய நோயாளிகளுக்கும் பச்சை வாழைப்பழம் நல்லது. மஞ்சள் வாழைப்பழத்துடன் ஒப்பிடும் பொழுது பச்சை வாழைப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து உள்ளது. எனவே இதய நோயாளிகள் இதை சாப்பிடலாம். ஆனால் அதிக அளவு பொட்டாசியம் சத்து சிலரின் உடலுக்கு பயனளிக்காது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். பச்சை வாழைப்பழத்தில் விட்டமின் பி நிறைந்துள்ளதால் உடலில் ஆக்சிஜனேற்றம் சிறப்பாக செயல்புரிய உதவுகிறது. மேலும் ஹீமோக்ளோபின் உருவாவதற்கு விட்டமின் பி அவசியமான ஒன்றாகும். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இந்த விட்டமின் உதவுகிறது. சீரான பற்களின் வளர்ச்சிக்கும் பச்சை வாழைப்பழம் அவசியம் சாப்பிட வேண்டியதாகும். பேயன் வயிறு மற்றும் குடல் புண்கள் ஆறும், உடல் சூடு தணியும். இந்த பேயன் வகை பழங்கள் நாட்டு பேயன், சக்கை பேயன் என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. பூவன் பழம் அளவில் சிறியவை. ஒரு வாழை குலையில் 100 முதல் 150 பழங்கள் வரை இருக்கும். மூலம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிகவும் உகந்தது. குமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த வாழைப்பழங்கள் அனைத்தும் குமரி மாவட்டத்திலே பயிரிடப்படுவதால் குமரி மக்களுக்கு இது மிகவும் மலிவான விலையில் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக அளவிலான பயன்களை கொண்ட இந்த வாழைப்பழங்களை நாமும் தினமும் உணவில் சேர்த்து வந்தால் உடலில் எந்த வகையான நோய்களும் அண்டாது என்பது ஒரு முக்கியமான அம்சம். இதுபோல் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.